Hi everyone, welcome back to my channel. In this video, we will see a beautiful double layered full volume butterfly sleeve. This is an organza fabric 1 meter. That is one way to fold it. Length is one way to fold it. அகலத்தில் ஒரு ஃபோல்ட், உயரத்தில் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்தில் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 10-12 இன்ச் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் 10-8 இன்ச் கூட ஸ்டிக் ஆன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்லீவ் லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வைக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு 11 இன்ச் போல் நான் வந்து இந்த மாதிரி 4 மடித்த ஃபேப்ரிக்கில் பாயிண்டடில் வந்து டேப்பை வச்சு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எவ்வளோ வந்து ஸ்லீவோட உயரம் வேணுமோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மார்க் பண்ண பிறகு அதை கம்ப்ளீட்டாக அந்த சர்க்கிள்லே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டு லேயர்னால நான் ரெண்டு வாட்டி பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு லேயர் வேணும்னா நீங்கள் ஒரு லேயர்லேயே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃபான் கிரேப்பு, அதே மாதிரி ஆர்கென்ஸா நெட், இந்த மாதிரி ரொம்ப லைட் வெயிட் ஃபேப்ரிக்கில் பண்ணிங்கன்னா ஃப்ளோ ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி இது வந்து கட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஆம் ஹோல் கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இப்போ ரவுண்ட் ஃபேப்ரிக்கை ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கீழேருந்து ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து அந்த 4 இன்ச் வர மாதிரி இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணி இதை பின் பண்ணுங்கள். பிகாஸ் இது லைட் வெயிட் ஃபேப்ரிக்னால உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற பேச்சு அது கண்டிப்பாக கேட்கு. ஸோ இப்போ இதில் ஆம் ஹோல் ரவுண்ட் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த ஆம் ஹோல் ரவுண்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து என்னவோ, சப்போஸ் எந்த வந்து 15 இருக்குன்னா அதை டிவைடட் பை 6 பண்ணிக்கோங்க. எனக்கு எவ்வளோ வந்தால் 2.5. இந்த 2.5 தான் இங்கே மேலே இதுக்கு ஆம் ஹோல் ரவுண்டாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து நான் 2.5 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஆம் ஹோல் ரவுண்ட் 20 இன்ச் இருந்ததாலும் சரி, 18 இன்ச் இருந்தாலும் சரி, அதை 6 டிவைட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை இங்கே நம்ம கர்வாக மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம மார்க் பண்ணிட்டோம். செகண்ட் லேயருக்கு வந்து ஃபஸ்ட் லேயர் விட அது கம்மியாக இருக்கணும் இல்லையா, அதனால் 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி இதை நான் கர்வ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஒரு 10-12 இன்ச்சும், செகண்ட் லேயரில் வந்து அதுலேருந்து ஒரு 2 இன்ச் கம்மியாக ஒரு 8 இன்ச்சுக்கும் இதை நான் ரெடி பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதையும் அதே மாதிரி 4 இன்ச்சில் மடிச்சுட்டு அந்த 2 இன்ச் மார்க்கிங் படியே இதையும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆம்போல் 2.5 எடுத்தோம்லையே, அதே 2.5 இதை நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த பின்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ எப்படி இதை பாடியில் அலைன் பண்ணி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்கள் ரவுண்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஒரு சின்ன ரவுண்ட் இருக்கும், ஒரு பெரிய ரவுண்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பெரிய ரவுண்டும் அதுக்கு மேலே சின்ன ரவுண்டும் இந்த கீழ்ப்பக்கம் அந்த 4 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணலையே, அது அந்த பக்கம் சின்னதாக இருக்கும். அது வந்து உங்கள் ஆம் ஹோல் கீழே நீங்கள் கை தூக்குனா கை கடியில் வர மாதிரியும், பெரிய ரவுண்டு பெரிய பக்கம் வந்து உங்கள் ஷோல்டருக்கு மேலே வர மாதிரியும் மேட்ச் பண்ணுறோம். ஸோ கீழ்ப்பக்கம் பெரிய லேயர், மேல் பக்கம் சின்ன சர்க்கிள், இந்த மாதிரி அலைன் பண்ணி ஏற்கனவே ஆம் ஹோல் ரவுண்டை வந்து சைட் ஜாயின் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சைட் ஜாயின் பண்ணதில் இப்படி நம்ம சுற்றி இதை பின் பண்ணுறோம். இது வந்து ஃபுல் வால்யூம், நல்லா ஃபுல் சர்க்கிளை நம்ம கட் பண்ணதுனால நல்லாவே இந்த பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் நல்ல வால்யூமாக இருக்கும். பட் இதுக்கு சூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் கரெக்டாக இருந்ததுன்னா ஃபிட்டிங் வைஸும் சரி பார்க்கவும் சரி ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை சுற்றி நான் தைச்சு முடிக்க போகிறேன். ஸோ ஸ்டிச் பண்ண பிறகு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கீழே டவுன் ஃபோல்டு வந்து அதை பண்ணிவிடலாம். ரெண்டு வாட்டி சின்னதாக டவுன் ஃபோல்ட் பண்ணிங்கனாலும் அழகாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் சுற்றி, இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ளோ. இதை டொர்சோவில் போட்ட பிறகு பார்த்திங்கன்னா கீழே மடித்து கொடுத்த பிறகு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுவே நெட்டாக இருந்ததுன்னா கீழே மடிக்க தேவையில்லை. இதுவே ஆர்கன்ஸா வேறு ஏதாவது ஃபேப்ரிக் இருந்தால் கண்டிப்பாக மடிக்கணும். ஸோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சி யூ நெக்ஸ்ட் டைம். டேக் கேர், பை பை.